பிதாவே உமக்கு நன்றி, இயேசு கிறிஸ்துவே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் நடக்கிற இந்த மன மகிழ்ச்சி, இரவு நேரத்தில் நடக்கிற இந்த டிவி நிகழ்ச்சி ஆசீர்வதிங்கப்பா. இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்கள் அங்கெல்லாவுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை, இறங்கட்டும் அப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு இந்த இரவு நேரத்தில் எங்கெல்லாம் பார்க்கிறார்களுடைய குடும்பங்களில் மகிழ்ச்சி, தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஏசப்பா, உண்டாகட்டும் ஏசப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தடைகளை உடைக்கிறவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சி அநேக மக்களுக்கு பார்க்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவர், உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே. ஆராதனை, ஆராதனை. அற்புதமே, அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம். ஆவியின் வரங்களை தந்தவர், உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவர், உமக்கே ஆராதனை. ஆவியின் வரங்களை தந்தவர், உமக்கே ஆராதனை. அபிஷேகம் எனக்காய் தந்தவர், உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. வல்லவரே, நல்லவரே. ஆராதனை, ஆராதனை. அற்புதரே, அதிசயமே. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவர், உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரே, உமக்கே ஆராதனை. மரணத்தை எனக்காய் ஜெயித்தவர், உமக்கே ஆராதனை. பாதாள வல்லமை தகர்த்தீரு, உமக்கே ஆராதனை. ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே. ஆராதனை, ஆராதனை. அற்புதரே, அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம். உந்தன் நாமம் உயர்த்திய பாடிடுவே, உயிருள்ள நாள் எல்லாம். ஆராதனை, ஆராதனை.
வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை, அற்புதமே அதிசயமே. இந்த நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். இந்த நாமம் உயர்த்திய பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். பிதாவே உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ஆராதனை இறங்கட்டும் அப்பா. பரலோகத்தில் 24 மணி நேரம் ஆராதிக்கிறாங்க. அங்கே வியாதி இல்லை, வறுமை இல்லை, கவலை இல்லை. இந்த டிவி நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா. நேரவு நேரத்தில் உள்ள உடைந்து நெருக்கப்பட்ட நிலைமையில், சோர்ந்து போன நிலைமையில, கண்ணீரோடு பிரச்சனையோடு பார்க்கிற மக்களுடைய வல்லமை தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் அப்பா. இந்த டிசிபிஎன் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு மக்களையும் நீ விடுதலை ஆக்கும். தொடர்ந்து கொடுக்கிற வார்த்தையை ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் இந்த இரவு நேரத்தில் இந்த மன மகிழ்ச்சி, இந்த இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை வாஞ்சியோடு, தாகத்தோடு, விருப்பத்தோடு பார்க்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ராத்திரி வேளையில் கூட ஒரு அற்புதமான செய்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்த நாளிலே கூட மகிழ்ச்சியான குடும்பமாக, இந்த இரவு நேரத்தில் கூட உங்கள் குடும்பத்திலே ஒரு மகிழ்ச்சி ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த வேறு நேரத்தில் ஒரு வேளை குடும்பமாக பார்க்கலாம், கணவன் மனைவியாக பார்க்கலாம், பிள்ளைகள் பெற்றோராய் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சி பார்க்கிற உங்களுக்கு மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றப்போகிறார். இந்த அன்றைக்கு தலைப்பு, செய்தியுடைய தலைப்பு என்ன? மகிழ்ச்சியான குடும்பம். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வேதத்தில் பார்க்கும்போது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் முதல் முதலாக மனிதனை படைத்து அவனை ஆசீர்வதித்தார். ஒரு மகிழ்ச்சியான குடும்பம். அன்றைக்கு ஏதன் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்திலே அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார். பாருங்க, இந்த ஆதியாகம் 2:8 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதில் வைத்தாராம். ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். இந்த ராத்திரியில் கூட உங்களுக்கு ஒரு அற்புதமான குடும்பமாய் கர்த்தர் மாற்றப்போகிறார். அவர்களுக்கு எல்லாவற்றையும் உண்டாக்கினாராம். பாருங்க 9 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவிதமான விருட்சங்களை தோட்டத்தின் நடுவிலே, ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலே முளைக்க பண்ணினார். 10 பாருங்க. தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே பிரிந்து 4 பெரிய ஆறுகளாய் மாறிற்றான். 1 ஆற்றுக்கு பைசோன் என்று பேராம். அப்போ இப்படி மனிதர்களை அன்றைக்கு படைத்த ஆண்டவர், இங்கே பாருங்க அதே ஆதியாகமும் 1 பாருங்க, மனிதனை ஆண்டவர் எப்படி படைத்திருக்கிறார் பாருங்க. 1:27 தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவளை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படித்து சமுத்திரத்து மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளை பூமியில் மேல் நடக்கிற சகல ஜீவந்துக்களை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்திலே மனிதனை படைத்ததின் நோக்கம் என்ன? குடும்பத்தை உருவாக்கினது நோக்கம் என்ன? அவனை ஆசீர்வதிக்க வேண்டும், மனித குலம் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நம்முடைய கர்த்தர் விரும்புகிறார். அதனால் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் மாற்றப்போகிறார். அப்போது மகிழ்ச்சியான குடும்பமாய் நாம் வாழ்வதற்கு இந்த உலகத்தில் 7 விதமான பலவீனங்களை நாம் தவிர்க்க வேண்டுமா? தேவன் மனிதர்களை அழகாக படைத்து அவருடைய சாயலே உருவாக்கி அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு
அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நுழைந்த சத்துரு நீங்கள் அநேக குடும்பங்களில் நுழைந்து வறுமைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களும் பிரிவினைகளும் சண்டைகளும் நிலப்பிரச்சனை அந்த பிரச்சனை உருவாக்கி இன்னைக்கு குடும்பங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த ராத்திரியில் இந்த நிகழ்ச்சி பார்க்குற உங்கள் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றப்போகிறார். ஒரு மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாய், ஒரு மகிழ்ச்சி நிறைந்த கணவனாய், மகிழ்ச்சி நிறைந்த பிள்ளைகளாய், ஆனந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆண்டவரை துதிக்க போகிறீர்கள். அப்போது ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு நாம் தவிர்க்க வேண்டிய ஏழு விதமான பலவீனங்களாம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு நமக்குள் இருக்கிற பலவீனங்களே அதற்கு காரணம். நம்ம குடும்பம் அழிவதற்கு நமக்குள் இருக்கிற குறைகள், நமக்குள் இருக்கிற தவறுகளே அதற்கு காரணமாக இருக்கிறது. அதனால் அருமையானவர்களே, இன்றைக்கு ஏழு விதமான பலவீனங்கள், அதை நாம் தவிர்த்து விட்டால் நம்முடைய குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை இந்த ராத்திரியில் கூட இந்த ஏழு விதமான காரியங்களை, பலவீனங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். முதலாவது பாருங்கள், நம்முடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா கோபத்தை நாம் தவிர்த்து விடுங்கள். அப்போது கோபம், இன்றைக்கு அநேக குடும்பங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? கோபம். எதற்கு எடுத்தாலும் எரிச்சல், கசப்பு, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டால் அடிவீர்கள். பாருங்கள், இந்த எபேசியர் எபேசியர் 4 29 வசனத்தை பாருங்கள். எபேசியர் 4:29, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருதிக்கு ஏதுவான நல்ல வார்த்தையில் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாருங்கள், துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கனும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொரு தயவும் மன உருக்கமாயிருந்து கிறிஸ்துக்குள் தேவன் உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருகள் மன்னியுங்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கோபம். அதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குன்னா உங்களுடைய கோபத்தை நீங்கள் மாற்ற வேண்டும். சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கோபம் அதிகமாகிவிட்டதாம். அருமையானூர்லே, நம்ம கோபத்தை தவிர்க்கணுமா? கணவன் கோபத்தை தவிர்க்கணும், பிள்ளைகள் அப்பெற்றோர் மேலே கோபம், பிள்ளைகள் மேலே தகப்பனுக்கு கோபம், மனைவி மேலே கணவனுக்கு கோபம். இந்த கோபத்தினாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டு அவள் அழிந்து விடுகிறார்கள். பாருங்க, இந்த நியாயாதிபதிகள் 14 இந்த 19 வசனத்தில் பாருங்கள், 14:19 இந்த வார்த்தை என்ன சொல்லுது? 19:20, கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினால் அவன் அஸ்கோலனுக்கு போய் அவ்வூரிலே 30 பேரை கொன்று அவருடைய வஸ்திரங்களை உரித்து கொண்டு வந்து விடுகதை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாகி புறப்பட்டு தன் தகவல் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியானவன் என்றால் அவனுடைய தோழி அவனோட சிநேகம் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டார்களாம். பாருங்கள், இந்த சிம்சோன் பாருங்கள், கோபத்தினால் மனைவிட்டே ஓடி போயிட்டான். இன்றைக்கி அநேகர் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கோபத்தினாலே அவள் கணவனை விட்டு சில பேர் ஓடி போகிறார்கள், மனைவி விட்டு சில பேர் ஓடி போகிறார். அதனால் அந்த குடும்பம் கவலையோடு கண்ணீரோடு வாழ வேண்டியிருக்கிறது. எவ்வளோ கோபம் வந்தாலும் மனைவிட்டு பிரிந்து போகக்கூடாது. எவ்வளோ சண்டைகள் வந்தாலும் கணவனை விட்டு மனைவி போகக்கூடாது, மனைவி விட்டு கணவன் போகக்கூடாது, பெற்றோரை விட்டு பிள்ளைங்க போகக்கூடாது. பெற்றோர் திட்டினாலும் அடித்தாலும் அங்கே தான் வரணும். கோபங்கள் வரும், சண்டைகள் வந்தாலும் மறுபடியுமாய் நாம் சேர்ந்து கூடி வாழ வேண்டும். அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கோபத்தை தவிர்க்க வேண்டும். அநேகருக்கு கோபங்கள் அதிகமாக வருகிறது. அதனால் கோபத்தை நாம் தவிர்த்தால் நம்ம குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும்.
ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசித்து ஒருவர் கோபம் படும்போது ஒருத்தர் தாழ்ந்து போனோமா? ரெண்டு பேருமே கோபப்பட்டால் பயங்கரமான சண்டைகள் பிறப்பிக்கும். அருமையானவர்களே, இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்கள் குடும்பத்தில் கூட எபேசியர் 6 பாருங்கள், பெற்றோருங்க வந்து இங்கே எபேசியர் 6 ஒரு வசனம் சொல்லுது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. இன்றைக்கி அநேக பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மேலே கோபம், கீழ்ப்படியாமல் போகிறன்ற கோபம். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபப்பட்டால் பெற்றோர்களை பார்த்தா பிள்ளைகளுக்கு கோபமா? இந்த கோபத்தினால் அநேக குடும்பங்கள் உடைந்து சிதைந்து விடுகிறது. மகிழ்ச்சியாய் வாழ வேண்டிய குடும்பத்தை இன்னைக்கு சாத்தான் கோபத்தினாலே அவன் அடித்து கொண்டிருக்கிறான். நீங்கள் கோபத்து இடம் கூடாமல், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபத்தினால் குடும்பங்கள் அழிக்கப்படுகிறது. ஆனால் அருமையானவர்களே, இந்த சிம்சோன் மனைவிடும் கோபித்து ஓடி போனான், அதனால் இன்னொருத்தனுக்கு கொடுக்கப்பட்டார்களாம். இன்னைக்கு அநேக கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கோபம் எரிச்சல்லாவி, அதனால் அவர்கள் நன்றாய் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறார்கள். ஆனால் அருமையானவர்களே, கோபத்தை நாம் தவிர்த்தால் நாம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாய் வாழலாம். அப்போது இரண்டாவது பாருங்க, பொய்யை களைத்து விடுங்கள். அதனால் அருமையான சகோதரர்களே, இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பொய், கணவனிடத்திலே பொய், மனைவியிடத்திலே பொய், பிள்ளைகளிடத்திலே பொய் பேசுவது. பொய் பொய் நாவு அறுக்கப்படுமா? பொய் பேசுகிற அக்னி கடலிலே தள்ளப்படுவார்களா? உள்ளதை உள்ளபடியாக நீங்கள் பேச வேண்டும். பொய் பேசுவதனால் குடும்பங்கள் அழிக்கப்படுகிறதா? பாருங்க, இந்த எபேசியர் 4 எபேசியர் 4 25 வசனம், அன்றி நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்களை களைத்து அவனவன் பிறனோடு மெய்யை பேச கடவன். பார்த்தீங்களா? அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒரு அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவான். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. பிசாசு இடம் கூடாமல் இருங்கள். அருமையானூலே, இரண்டாவது பொய்யை களைத்து விடுங்கள். குடும்ப வாழ்க்கையிலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் சொல்லும்போது அந்த குடும்பத்திலே கணவன் மேலே மனைவிக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே பொய் சொல்லும்போது உங்கள் மேலே அவள் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும். நீங்கள் எவ்வளவு உண்மையாக பெற்றோருக்கு நடக்கிறீர்களோ அவ்வளவு உங்களை அவர் நம்புவார்கள். கணவனிடத்தில் நீ உண்மையாய் பேசும்போது உன் கணவன் உன்னை முழுமையாய் நம்புவார். மனைவியிடத்தில் நீ உண்மையை பேசும்போது ஒரு நம்பிக்கை உண்டாகுமா? ஆனால் இன்றைக்கு எதற்கெடுத்தாலும் பொய், பிள்ளைகளிடத்திலே பொய், பெற்றோரிடத்திலே பொய், கணவனிடத்திலே பொய். அப்போது இன்றைக்கு பாருங்கள், 3 விதமான பொய் பேசுகிறோமா? முதலாவது மற்றவர்களை ஏமாற்றும் பொய், இரண்டாவது ஆபத்திலே தப்புவதற்கு பொய், மூன்றாவது நன்மை கிடைக்க சொல்லும் பொய். அப்போ பொய்க்கு அதிபதி சாத்தான். அவன் ஆதியிலிருந்தே பொய்யை பேசி மனித குலத்தை அடித்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருப்பது காரணம் பொய். வேலைக்கு போனா வேலைக்கு போகணும்னு சொல்லணும், வேலைக்கு போனால் வேலைக்கே போகல நான் போகணும்னு பொய் சொல்கிறது, காலேஜுக்கு போகலன்னு சொன்னால் காலேஜுக்கு போகணும்னு பொய் சொல்கிறது, இப்படி கணவனுக்கு பொய் சொல்கிறது. இதனால் அந்த குடும்பத்திலே ஒரு நம்பிக்கை உடைந்து அந்த குடும்பம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொய் பேசி பொய்க்கு பிதாவாக இருக்கிற சாத்தானுடைய கைகூலிகளாக மாறுறாங்க. அதனால் அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பொய் பேசக்கூடாது. பாருங்கள், மனிதர்கள் 3 விதமான பொய் பேசுகிறாங்க. முதலாவது மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு பொய், மனைவியை ஏமாற்றுவதற்கு பொய், பள்ளிக்கூடம் போகும்போது டீச்சர்கிட்ட பொய் பேசுவது, வேலை செய்கிற இடத்துல பொய். அதனால்
நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை போய்விடுமா? மற்றவர்களை ஏமாற்றுவதற்கு போய் ஆபத்தில் தப்புவதற்கு நம்ம மாட்டிக்கணும், சிக்கலில் மாட்டிக்கணும். பொய் சொல்கிறது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உள்ளதை உள்ளபடி. இன்றைக்கி அநேக ஊழியர்கள் கூட விசுவாசி கூட பொய், ஏன் இந்த வாரம் சபைக்கு வரலன்னு சொன்னால் அதற்கு ஒரு பொய்யை ரெடி பண்ணுறாங்க. அப்போது பொய் நாவு அறுக்கப்படுமா? பொய் பேசுகிற அக்னி கடலை இரையாகுவார்கள். அதனால் இந்த நாளில் கூட பொய் பேசுவதை விட்டுவிடுங்கள். கணவன் மெய்யே பேச வேண்டும், மனைவி மெய்யே பேச வேண்டும், பெற்றோரிடத்தில் நீ உண்மையை பேச வேண்டும், உனக்கு மேலிருக்கிற அதிகாரிகள் உன்னுடைய ஆசிரியர்களுக்கு நீ உண்மையே பேச வேண்டும். அப்போ நன்மை கிடைக்கிறன்னு பொய் சொல்கிறோம். அப்போ பொய்யின் அதிபதி பிசாசு. எனவே எந்த ஒரு பொய்யும் நாம் பேசவே கூடாது. இன்றைக்கு நாம் முடிவெடுப்போம். இவ்வளோ நாட்களாக பலவிதமான பொய்களை பேசியிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு சொல்லுங்கள், நான் உங்கள்கிட்ட கணவனை பார்த்து சொல்லுங்கள், இனிமேல் நான் உண்மையே பேசுவேன். மனைவி பார்த்து சொல்லுங்கள், நான் உண்மையே சொல்லுவேன். பெற்றோரை பார்த்து சொல்லுங்கள், நான் உண்மையே. பிள்ளைகளை பார்த்து சொல்லுவேன், நான் உண்மையே பேசுவேன். அப்போது பொய் குடும்பத்தில் சந்தோஷத்தை கெடுத்துடும். அப்போது முதலாவது பார்த்தோம், கோபத்தை தவிர்த்து விடுங்கள். இரண்டாவது, பொய்யை நாம் தவிர்க்கணும், பொய்யை விட்டு விலகணும். மூன்றாவது பாருங்க, மாய்மாலத்தை தவிர்க்க விடுங்கள். ரோமர் 12 வசனம் இருக்குது, மாய்மாலமான வாழ்க்கை, மாய்மாலத்தை தவிர்த்து விடுங்கள். பாருங்க, இன்றைக்கு மாயமாலமான வாழ்க்கை. ரோமர் 12 இந்த வசனத்தை பாருங்க, ரோமர் 12:10 ரோமர் 12:9 பார்க்கலாம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மை பற்றி கொண்டிருங்கள். உங்கள் அன்பு எப்படி இருக்கணுமா? மாயமற்றதாக இருக்கணும். மாயமான வாழ்க்கை, நடிப்பான வாழ்க்கை. இன்றைக்கு அநேக மக்கள் நடிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான ஒரு ரியலான வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து பாருங்கள், உண்மையான ஹீரோ அவர்தான். அவர் இந்த உலகத்திலே ஒரு உண்மையான வாழ்க்கை. அவர் உண்மையாய் மனித குலத்தை மீட்டெடுக்க வந்தார். ஏமாற்றவோ வஞ்சகம் பண்ணவோ அவர் வரவில்லை. இந்த மனிதர் மேலே வைத்த அன்பை கடைசி வரைக்கும் நிறைவேற்றினார். உண்மையாய் பாடுபட்டார், நெருக்கப்பட்டார். அவர் இன்றைக்கு ஹீரோவாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் கூட இந்த மாய்மாலத்தை தவிர்த்து விடுங்களாம், தவிர்த்து விடுங்க. பாருங்க, ஆதியாகம் 27 ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமும் 27:2 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் நடக்கிற சம்பவத்தை. 27:2 27:2 அப்பொழுது அவன் தன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்னும் இன்னா நாளிலே என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகி உன் அம்பர துணியையும் உன் வில்லை எடுத்துக்கொண்டு வானத்துக்கு போய் எனக்கு வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்திலே கொண்டு வா என்றான். ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடு பேசுகையிலே ரெபேக்காள் கேட்டு கொண்டிருந்தார். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வானத்துக்கு போனான். அப்போது ரெபேக்காள் தன் குமாரனாகி யாக்கோப்பை நோக்கி, உன் தகப்பன் சகோனாகி ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடியதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உன் கற்பிக்கிறபடி செய், கற்பிக்கிறபடி செய். இப்போ பாருங்க, இந்த இடத்துல நடக்கிற சம்பவம், ஈசாக்கு தன் மனைவிக்கு தெரியாமல் மூத்த மகனை ஆசீர்வதிக்க திட்டமிடுகிறான். ரெபேக்காலும் தன்னுடைய புருஷனுக்கு தெரியாமல் அவருடைய யாக்கோப்பை ஆசீர்வதிக்கும்படி, இப்படி இரண்டு பேர் அவர்களுக்கு தெரியாமல் இவர்களுக்கு தெரியாமல் மாயமாலமான ஒரு வாழ்க்கை வாழறாங்க.
அப்போது இவர்கள் ரெண்டு பேரும் கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் பிள்ளைகளை இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தாய்ப்பாசம், நீ அப்பா பிள்ளை இவன் அம்மா பிள்ளைன்னு சொல்லி குடும்பத்தை நாம் தான் பிரிக்கிறோம். ஒரு பிள்ளையை அன்பு நேசிக்கிறது, இன்னொரு பிள்ளையை இந்த ஈசாக்கு பாருங்கள், இரண்டு பேரை ஆசீர்வதிக்க வேண்டும். யாக்கோப்புக்கு தெரியாமல் ஏசாவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறான். அதை கேட்ட அவருடைய மனைவி என்ன செய்கிறா, தன்னுடைய இளைய மகனை கொண்டு போகிற. இப்படி ரெண்டு பிள்ளைகளை ஒருமனமாக பார்க்காம அவன் நாடகம் ஆடுகிறார்கள். அவருக்கு தெரியாமல் நாடகம், கணவனுக்கு தெரியாமல் இப்படி திட்டமிடுகிறார்கள். அப்போது இந்த ரெபேக்கா தன் புருஷனிடத்தில் நாடகம் ஆடுகிறார், தன்னுடைய மகனுக்கு வேஷத்தை போடுகிறார். ஏசாவை போல உடைகளை போட்டு இன்றைக்கு கூட அநேக குடும்பங்களில் நாடகங்கள் நடக்கிறதா. இன்றைக்கி இந்த சீரியலை போல அநேக குடும்பங்கள் அடிந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கூட நாடகம் நடிக்கக்கூடாது. ரெண்டு பிள்ளைகளை நல்ல முறையில் ஒருத்தருக்கு தெரியாமல் இன்னொருத்தரை ஆசீர்வதிப்பது கொடுப்பது தவறு. அதனாலே தன்னுடைய இளைய மகன் ஆசீர்வதிக்கப்பட்ட திட்டமிடுறார் ரெபேக்கா. அப்போ ரெபேக்கா பாருங்க, தன் புருஷனை ஏமாற்றுகிறார். ஆனால் கடைசியில் இந்த ரெண்டு பிள்ளைகளையும் அவள் இழந்து விட்டார்களாம். இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் செய்கிற தவறினாலே அவருடைய பிள்ளைகளை வெறுக்கும்படி நடக்கிறது. யாருமே உதவி இல்லாமல் அனாதைகளாக இருக்கிற காரணம் இந்த பெற்றோர்கள் ஒரு பிள்ளைகள் மேலே பாசம் வைக்கிறது, இன்னொரு பிள்ளைகளை வெறுக்கிறது. இப்படி குடும்பத்தில் நிறைய பெற்றோர் பிள்ளைகள் மேலே அளவுக்கு அதிகமான பாசத்தை வைத்து அவர்களே அவளுக்கு அருவெறுப்பானவர்களாய் மாறிவிடுகிறார்கள். தேவனை நேசிக்க வேண்டிய பெற்றோர், தேவனை ஆராதிக்க வேண்டிய பெற்றோர் பிள்ளைகள் மேலே அதிகமான பாசத்தை வைப்பதினாலே அவர்களுக்கு அழிவை தேடுகிறார்கள். இந்த ஈசாக்கு ரெபேக்கா ரெண்டு பேரும் நாடகம் ஆடுகிறார்கள். அதிலே ரெண்டு பிள்ளைகளை இழந்தார்கள். இந்த ரெண்டு பிள்ளைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலைவேறி பிடித்து இந்த யாக்கோப்பு பயந்து ஓடுகிறான். இந்த ஏசா அவனை கொலை செய்ய முயற்சி பண்ணுகிறான். அருமையான சகோதரர்களே, இவள் செய்த இவள் நடித்த நாடகம், இவங்க ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகளை இழந்து போயிட்டான். இன்றைக்கு நாம் கூட மாயமாலத்தை வெறுக்கணும். நம்முடைய தவறான வாழ்க்கை பிள்ளைகளை தேவனுக்குள் வளர்க்க வேண்டும். ரெண்டு பிள்ளைகள் இருந்தால் ரெண்டு பேருக்கு புத்தி சொல்ல வேண்டும், ரெண்டு பிள்ளைகளை எச்சரிக்க வேண்டும். நீ தாய் பாச தந்தை பாச அப்படியெல்லாம் சொல்லி குடும்பத்தை உடைக்கக்கூடாது, உடைக்கக்கூடாது. அதனால் ரெபேக்கா தன் புருஷனை ஏமாற்றுகிறார். ஈசாக்கு தன் மனைவிக்கு தெரியாமல் அவனை ஆசீர்வதிக்கிறான். இதனால் கடைசியில் ரெண்டு பேரும் ரெண்டு பிள்ளைகளை இழந்து விட்டார்களா. இன்றைக்கி நீங்கள் கூட கர்த்தரை நேசிக்க வேண்டும், கர்த்தருக்கும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும்போது தேவன் அந்த பிள்ளைகள் கடைசி வரைக்கும் உங்களோடு இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை நேசிக்கணுமா, உங்களோடு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தேவனை நேசிக்க வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் மேலே அதிகமான பாசத்தை வச்சு அவர்களுடைய அழிவுக்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது, அவள் பிரிவதற்கு காரணமாகிவிடக்கூடாது. அப்போது மாய்மாலத்தை என்ன செய்யணும், தவிர்க்கணும். மூன்றாவது மாய்மாலமான வாழ்க்கை, நடிப்பான வாழ்க்கை, வேஷமான வாழ்க்கை தவிர்த்து ஒரு ரியலான வாழ்க்கை நம் வாழும்போது நம்ம குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போது நான்காவது நாம் தவிர்க்க வேண்டியது என்னன்னு சொன்னால் பெருமையை களைத்து விடுங்கள். அப்போது குடும்பத்தில் பெருமை, கணவனுக்கு பெருமை, மனைவிக்கு பெருமை, நான் அழகு பெருமை, படிப்பு பெருமை எல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். ஒருவேளை இந்த ராத்திரியில் பாருங்கள், உங்கள் பெற்றோர்கள் படிக்காமல் நீங்கள் பெரிய படிச்சிருக்கலாம். அதனால் படிக்காத உன்னுடைய தாய் தகப்பனை அற்பமாய் நினைப்பது. யாக்கோப்பு சொல்கிறாரு, பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறாரா. அன்றைக்கு அவர்கள் உழைத்த உழைப்பினால் அவர்கள் உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்ததுனால தான், அவள் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி நீ படிச்சிருக்கிற, அதை நீ மறக்கக்கூடாது. இன்றைக்கு ஏதோ நீ அழகாக இருப்பதனால், உன்னுடைய தாய் தகப்பன் கேவலமாக இருப்பதனால அவர்களை நீ அருவெறுக்கக்கூடாது, நீ பெருமை கொள்ளக்கூடாது, கணவனை பார்த்து அற்பமாய் நினைக்கக்கூடாது.
மனைவியை பார்த்து கேவலமாய் நீ பேசக்கூடாது. தேவன் கொடுத்த மனைவி. அப்போ நான்காவது பாருங்க, நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கு காரணம் பெருமை, பணப்பெருமை, நகைப்பெருமை எல்லாம் வெறுக்கணும். படிக்காத பெற்றோர்களை பார்த்து அற்பமாய் நினைக்க கூடாது. அவருடைய வயிற்றில்தான் தேவன் உன்னை உருவாக்கினார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்க்கிறார். இந்த ராத்திரி நேரத்தில் உன் பெருமையை தூக்கி தவிர்த்து விடு. தாழ்மையாய் நடு. எவ்வளோ படித்தாலும், எவ்வளோ பணம் இருந்தாலும், எவ்வளோ அழகாயிருந்தாலும் பெருமையிலே அன்னைக்கு லூசிபர் பெருமையினால் அவன் சாத்தானாய் மாறிவிட்டான். அப்போ கணவனை ஒருவருக்கு ஒரு மதிக்க வேண்டும், அவங்களை மேன்மையாய் நினைக்க வேண்டும். மனைவி படிக்காமல் இருக்கலாம், அவங்களை நீ என்ன படிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாய் பேசக்கூடாது. அப்போ பாருங்க, ஒருக்கொரு மதிப்பதின் மூலமா குடும்பம் கட்டப்படும். அப்போ கனமண்ணில் முந்திக்கோளம், நான் என்ன பேச, நான் தான் பெரிய ஆள், நான் தான் வேலைக்கு போறேன், எனக்கு தான் சம்பளம் அதிகம் சொல்லி பெருமையினால் இன்னைக்கு அநேக குடும்பங்கள் அன்றைக்கு பெருமையினால்தான் அந்த லூசிபர் சாத்தானாய் மாறி போயிட்டான். ஒரு நாள் நாம் கூட எப்போதும் தாழ்மையாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ண முந்திக் கொள்ளணும். பாருங்க, இந்த இடத்துல ரோமர் 12:10 நாம் பார்க்குறோம். ரோமர் 12:10, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கு ஒரு முந்திக் கொள்ளுங்கள். பார்த்தீங்களா, சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாக இருக்கணுமா, முந்திக் கொள்ளணும், அவளை உயர்த்தி பேசணும். அவளை அருவறுப்பாக நினைக்கிறது, அற்பமாய் நினைப்பது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதே எபேசியர் 5:33 பாருங்க, 5:33 எப்படி உங்களில் அவனவன் தன்னிடத்திலே அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலே அன்பு கூற கடவான், மனைவியும் புருஷனிடத்திலே பயபக்தியாக இருக்க கடவான். அதனால் பெண்கள் கூட பெருமையாய் நடக்கக்கூடாது, அகந்தையாய் நடக்கக்கூடாது. கணவனை அன்பு காட்ட வேண்டும், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் என்று சொல்லி பெருமையில் அழியக்கூடாது. நான் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி மனைவியை அற்பமாய் நினைக்கக்கூடாது. அன்பு கூற வேண்டும், கணவனுக்கு பயந்து நடக்க வேண்டும். நான் தான் எல்லாம் என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் வெறுக்க வேண்டும். அருமையானவர்களே, மகிழ்ச்சியான குடும்பமாக இருப்பதற்கு நாம் தவிர்க்க வேண்டியது பெருமைகளை கலைத்து விட வேண்டும். அந்த பெருமை இல்லைன்னு சொன்னால் நம்ம குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ 5வது பாருங்க, நாம் தவிர்க்க வேண்டிய 5வது காரியம் என்ன, சோம்பலை கலைத்து விடுங்கள். அப்போ கணவன் மனைவி சோம்பலாக இருக்கிறாங்களா, எந்த வேலைக்கு போகாமல் 24 மணி நேரம் சீரியல், டிவி, சினிமா இப்படி போகக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். சோம்பலை கலைத்து விடுங்கள். இரவெல்லாம் டிவி சினிமா பார்த்துட்டு காலையில் எழுந்து ஜெபிக்கிறதுல இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இரவெல்லாம் டிவி சினிமா சீரியலை பார்த்துட்டு அதிகாலையில் ஜபமே இல்லை, 7 மணி வரைக்கும் தூங்கி அவர்கள் வாழ்க்கை சீரழிந்து விடுகிறது. அப்போது கணவன் மனைவி சோம்பல், சோம்பலான புருஷன் சாத்தானுக்கு தம்பியா, எந்த வேலைக்கு போகாமல் பஸ் ஸ்டாண்டில் அங்கங்கே சுற்றிக்கின்னு இப்படிப்பட்ட தரித்திரனாவான, குடிக்காரனும் போஜனம் பிரியனும் தரித்திரனாகுவான். ஏதாவது ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், பணத்தை வீணாக செலவு செய்யக்கூடாது. அப்போ கணவன் மனைவி சோம்பல், சோம்பேறிகளாக இருக்கக்கூடாதா. கணவன் மனைவி சோம்பலான புருஷன் சாத்தானுக்கு தம்பி. பாருங்க, நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது,
இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீதிமொழிகள் 31:27 அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரி எப்படி நடக்க என்று கண்ணோக்கமாக இருக்கிறார். அப்போ எந்த வேலையாவது போய் செய்யணும். நான் படிச்சிருக்கிறேன், அந்த வேலை வந்தால் தான் போவேன். சோம்பல் அங்கே எங்கே பேசிக்கிற டைம் வேஸ்ட். நண்பர்கள், ஏராளமான நண்பர்களோட அதிகமான நேரங்கள் ஃபோன் பேசுவது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாற வேண்டுமா? அதே 31:11 பாருங்க, அவள் புருஷனுடைய இறுதி அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. அதிகமாக கடன் வாங்கிறது, மனைவிக்கு தெரியாமல் கணவன் கடன் வாங்கிறது, கணவனுக்கு தெரியாமல் மனைவி கடன் வாங்கிறது, பெற்றோருக்கு தெரியாமல் பிள்ளைகள் கடன் வாங்கிறது. அப்போது ஒரு குடும்பத்தில் எல்லாருமே கடன், அந்த வீடு சாபம். யாராவது ஒருத்தர் வாங்கி ஒருத்தர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்கும், எல்லாருக்கிட்டையும் போய் கடன் வாங்கி கடைசியில் ஊரை விட்டே ஓடுறாங்க. இது நாம் கடன் வாங்குவது நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி இருக்குன்னு வைத்து தான் கடன் வாங்கணும். இங்கே வருமானமே இல்லை, லட்சக்கணக்கான கடத்தை நம்ம வாங்கினால் கண்டிப்பாக தேவன் உதவி செய்ய மாட்டார். நீ கடன் வாங்காமல் ஜெபிச்சு குடும்பத்தை நடத்து, தேவன் உன்னை நடத்துவார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ஊழியர்கள் ஏராளமான கடன், எதற்கெடுத்தாலும் கடன் வாங்கிறது. அதனால் தேவனுடைய ஆசீர்வாதம், கடன் ஒரு சாபம். நீ ஜெபிக்கிற, ஊழி செய்கிற, பாட்டு பாடுற, இதெல்லாம் முக்கியம் அல்ல, உன்னுடைய வாழ்க்கை தான் அவருக்கு முக்கியம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். நம்முடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கணும். அதனால் அருமையானவர்களே, நம்முடைய குடும்பம் அழிவதற்கு சோம்பல், அதிகமான கடன் வாங்கி அதை கட்டாமல் போகிறது கூட சாபம். வாங்கி கடத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். அப்போது நம்ம சோம்பேறியான வாழ்க்கை, அந்த சோம்பலை நாம் கலைக்க வேண்டும். உழைத்து வேலைக்கு சென்று அந்த வருமானத்துக்கு ஏற்றபடி குடும்பத்தை நடத்த வேண்டும். மற்றவர்களை பார்த்து மற்றவர்களை போல நம்ம வாழக்கூடாது. நாம் தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். சுறுசுறுப்பு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும். ஒரு திருமணம் ஆன பிறகு கண்டிப்பாக வேலைக்கு போகும். நீங்கள் அநேக ஆண்கள் திருமணம் ஆன பிறகு கூட வேலைக்கு போவதில்லை. அதனால் அவருடைய திருமண வாழ்க்கை அழிகிறது. திருமணம் செய்து வந்த மகள் ஓடி போய் விடுகிறார். ஏன்னா சோம்பேறிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நாம் சோம்பலாக இருக்கக்கூடாது. அதிகாலையில் எழுந்து நல்லா ஜெபிச்சுட்டு குடும்ப வேலைகளை செய்யணும். அப்போ நம்ம குடும்பம் சோம்பலை நாம் கலைக்க வேண்டுமா? அப்போ 5வது, சோம்பலை நாம் கலைத்துவிட வேண்டும். சோம்பலான பிள்ளைங்க, சோம்பலான கணவன், இந்த வீடு தரித்திரம் அதிகமாகுமா, கடன் அதிகமாகும், வாழ்க்கையில் அவங்க முன்னேற முடியாது. கடைசியில் எல்லா வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து ஒரு அநாதைகளை போக மாறிவிடுவார்கள். அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6வது பாருங்க, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் தவிர்க்க வேண்டிய 6வது காரியம் என்ன? பரியாசத்து விட்டெறியுங்கள். அப்போது கேலி பரியாசம் பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேலி, நீ நல்லா இருக்க, மனைவியை கேலி பண்ணுறது, பெற்றோரை கேலி பரிகாசம் பண்ணுறதா, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தாக்கி பேசுவது, பரிகாசம், பெற்றோரை பரிகாசம் பண்ணுறது, மனைவியை பரிகாசம் பண்ணுறது, கணவனை கேவலமான வார்த்தை பேசுவது, கெட்ட வார்த்தை பேசும்போது அங்கே சந்தோஷத்தை பார்க்க முடியாது. ஒரு கணவனை கெட்ட வார்த்தை பேசும்போது எந்த ஒரு கணவனும் தன் மனைவி கெட்ட வார்த்தை பேசுவதை அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், கண்டிப்பாக விட்டு விலக தான் முயற்சி பண்ணுவான். அதனால் உங்களுக்குள்ள பரிகாசத்தை அற்பமாக, அசிங்கமாக, அருவெறுப்பான வாழ்க்கை, அருவெறுப்பான கேலி பரிகாசங்களை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கேவலமாக கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மாற்றணும். அருமையானுள்ளே, இந்த இரவு நேரத்தில் இந்த நிகழ்ச்சி பார்க்குற நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த வார்த்தைகளெல்லாம் சிந்தித்து இதன்படி நீ நடக்க வேண்டும். அப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக வாழலாம். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 15:15
ஒன்று கொரிந்தியர் 15:33 இந்த வசனம், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்போசனைகளின் நல்லொழுக்கங்களை கெடுக்குமா? மோசம் போகக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சபிச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிகிறார்கள். கணவனை கேலி செய்யும் போது அவன் உன்னை கேலி செய்கிறான். ஒருத்தருக்கு ஒருத்தர் கேவலமாய் பேசுறது, அற்பமாக பேசுறது, இதனால் அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்போ பரியாசத்தை விட்டு எறியுங்கள். புத்தீனமான பேச்சுகள் பேசக்கூடாதான். நல்ல வார்த்தைகளை பேசணும், அவங்கள உயர்த்தி பேசணும். நீ கெட்டு போயிடுவே, நீ நாசமாக போடா அப்படின்னு கணவனை வாடா போடான்னு பேசுறது, மனைவி அசிங்கமாக பேசுறது, இப்படிப்பட்ட பரியாசமான வாழ்க்கை. பரியாசத்தை விட்டு எரியணும். அப்போ மோசம் போகக்கூடாது. நல்லொழுக்கங்களுக்கு நல்ல குடும்பத்தை கூட கெடுத்து, பக்கத்தில் இருக்கிற மக்கள் பார்த்தா இவங்க என்ன இவ்வளோ அசிங்கமாக நடக்கிறாங்க, இவ்வளோ அருவெறுப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் சொல்லி நம்மை குறித்து தவறாய் பேசுவார். அப்போ நம்முடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போய்விடும். ராத்திரியில் இந்த குடும்பத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சொல்கிற ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா? இந்த காரியங்களை நீங்கள் தவிர்க்கணும். இதெல்லாம் நீங்கள் வைத்துக்கொண்டு என்ன தான் ஆலயத்துக்கு போனாலும் என்ன தான் ஜெபம் பண்ணாலும் மகிழ்ச்சி இருக்காது, ஒரே சண்டையமாக தான் இருக்கும். நீங்கள் நிறைய கிறிஸ்தவருடைய குடும்பங்கள் சண்டையில் இருக்குது, பிரிவினையில் இருக்குது, வாகரத்தில் இருக்குது. காரணம் என்ன? அழிவு தான். அப்போ 7வது பாருங்கள் முறுமுறுப்பை கலைத்து விடுங்கள். அப்போ முறுமுறுக்கிறது, கணவன் எனக்கு ஆண்டவர் என்ன செய்தார், நீ என்ன ஜெபம் பண்ற, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முறுமுறுப்பு பாருங்க. முறுமுறுப்பை கலைத்து விடுங்கள். எல்லாவற்றுக்கும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். யோபு பாருங்க, அவனுக்கு எவ்வளோ இழப்புகள் வருது, நஷ்டங்கள் வருது, ஆனால் அவன் முறுமுறுக்கவில்லை. ஆனால் உன்னிடத்திலே பணம் இருக்கும்போது சந்தோஷமாய் இருக்கிறாய், ஆனால் பணம் இல்லாவிட்டால் நீ முறுமுறுக்கிறாய். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அவங்க கையில் எல்லாத்தையும் இழந்துட்டாக்கா அவங்க ஊழியம் கூட செய்ய மாட்டாங்க. கையில் பணம் இருக்கும்போது மட்டும்தான் எப்படி இருக்கிறாங்க, நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஊழியத்தை கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருக்காக சொத்து வீடுகளை இழப்பதற்கு ஆயத்தமா? இன்னைக்கு பெரிய கட்டடங்கள், பல லட்சங்கள், கோடிகள் இருக்குது. இந்த தைரியத்தில் தான் நீ இருக்கிற. ஒரு நொடியில் நீ இழந்துட்டியன்னா நீ தூசிப்ப. பாருங்க, யோபுடைய மனைவி சொல்றா, தேவனிடத்தில் நன்மை பெற்றனாம் தீமை பெற வேண்டாமா? பாருங்க, யோபு தன் உதடுகளினால் அவன் பாவம் செய்யவே இல்லையா? இப்போ நாம் கூட இந்த கடைசி நாட்களில் முறுமுறுக்கிற மக்கள், நீ சபைக்கு வர அநேகருடைய வாழ்க்கையிலே முறுமுறுப்பு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம், இந்த பணம் இருந்தால் மட்டும்தான் சபைக்கு போவேன், இந்த பணம் வந்தால் தான் நான் கார் இருந்தால் தான் ஊழி செய்வேன். கட்டடங்கள் இதை பெருமையினாலே நீ அடிந்து கொண்டு இருக்கிறாய். உன் குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை, முறுமுறுப்பு. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆண்டவருக்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன நடந்தாலும் நாம் ஸ்தோத்திரம் பண்ணணுமா? அதனால் அருமையானூர்லே, இந்த ராத்திரி வேளையில் கூட 7 விதமான பலவீனங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், கோபத்தை தவிர்க்கணும். 2வது, பொய்யை களையுங்க. 3வது, மாய்மாலமான வாழ்க்கை தவிர்த்து விடுங்க. 4வது பாருங்க, பெருமையை களைக்கணுமா? 5வது, சோம்பலை களைக்கணுமா? 6வது, பரியாசத்தை விட்டு விடுங்க. 7வது, முறுமுறுப்பு. இந்த 7 விதமான பலவீனங்களை நீங்கள் தூக்கி எரியணும். அப்பொழுது உங்கள் குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அதனால் நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த இரவு நேரத்தில் கூட இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் மாற்றணுப்பா. நீங்கள் சொன்ன 7 விதமான பலவீனங்களை தூக்கி எரிய வேண்டும், அந்த பலவீனங்களை தவிர்க்க வேண்டும், ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாய் வாழ வேண்டும்.
இந்த நிகழ்ச்சி மூலம் அநேக குடும்பங்களை மகிழ்ச்சி உண்டாகட்டும். இந்த மன மகிழ்ச்சி டிசிபி நிகழ்ச்சி எங்கெல்லாம் பார்க்கிறார்களோ அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியின் வாழ்க்கை உருவாகட்டும். மகிழ்ச்சியினால் நிரப்புங்க ஆண்டவரே. எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளவு நஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பணும், அவரை துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா. இந்த டிவி நிகழ்ச்சி இந்த இரவு நேரத்தில் எங்கெல்லாம் பார்க்கிறார்கள், எங்கெல்லாம் கேட்கிறார்களோ அவங்க குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. அந்த குடும்பத்தில் சமாதானத்தை கொடுங்க. குறைகள் நிறைவாகட்டும். குடும்பத்தில் சாபங்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினான உடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவ்வளோ நேரமாக இந்த 45 நிமிடமாக உற்சாகத்தோடு எந்த ஆண்டவரே தேவனை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும், கடன்கள் மாறட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வேலை உருவாகட்டும், சோம்பலான ஆவிகள் ஓடட்டும். இயேசுவின் நாமத்தினால இவர்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்துங்க. குடும்பத்தில் இனி மகிழ்ச்சி தான். இந்த 7 விதமான பலவீனங்கள் விலகிவிட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.